ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமரன் க்ரீனோட இன்ஜுரி அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ கேமரன் க்ரீன் இன்ஜுரி ஆனதுக்கப்புறமா மானஸ் லபுஷே கன்கஷன் சப்ஸ்டிட்யூட்டில் வந்து பண்ண சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா மானஸ் லபுஷேவை உள்ள மெயின் பிளேயிங் லெவன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய கேமரன் க்ரீன் இந்த சீரியஸில் ரூல் அவுட் ஆகிறதுக்கு ஹெவியான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ வந்துட்டு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி சீரியஸ் லெவலில் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக இந்த இடத்துல வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கேம்ரீனை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவர் வந்து ஒரு தரமான ஆல்ரவுண்டர் நமக்கு தெரியும். ஏன்னா ரூல் அவுட் ஆன அந்த ஒரு மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா கேம்ரீன் விக்கெட்லாம் வந்து எடுத்திருப்பார். இன்னொரு சிலர் வந்துட்டு என்ன ஸ்பெகுலேஷன் சொல்கிறாங்கன்னா மார்னஸ் லபுஷேவை மும்பை இந்தியன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணி தான் மார்னஸ் லபுஷே உள்ளே வந்தார். ஐபிஎல் ஆர்டருக்கு நல்ல தரமான ஒரு பிளேயர் அப்படின்னு வந்துட்டு டோட்டலாக நியூஸ் வந்துட்டுருக்கு. பட் அதெல்லாம் வந்துட்டு வாய்ப்புகள் இல்லை. மார்னஸ் லபுஷே அப்படிங்கிறது மட்டும் தாண்டி டோட்டலாக அவங்களுடைய பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது இல்லாமல் ஓவர்சீஸ் அட்டாக் எல்லாமே வந்து செட்டில்டு தான் இருக்குது. சப்போஸ் மார்னஸ் லபுஷேவை எடுத்தால் யாரோட பிளேஸில் ஆட வைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.